ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டு நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைய பிக் பாஸ் எபிசோடு வந்து கண்டிப்பாக வந்து ஏகப்பட்ட பேர் பார்க்க போகிறதா அமைய போகிறது அப்படிங்கிறதுல என்ன டவுட்டும் இல்லை. ஏன்னா வந்து நேற்று சர்வாதிகாரி டாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யா நடந்த ருத்ர தாண்டவம், அதுக்கப்புறம் அவங்க பண்ண காரியம் எல்லாமே அவங்க மேலே கடுப்புலையும் அவங்கள யாராச்சும் யார் திருப்பி சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் உண்டு பண்ணியிருக்கு. இப்படி இருக்கும்போது வந்து காலையில் ப்ரோமோவில் பார்த்தோம் சென்ட்ராயன் டீ குடிக்கிறது வந்து பிடுங்கினதுனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டையாகி அவங்க சென்ட்ராயன் வந்து கிட்டத்தட்ட அடிக்க கையே வாங்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கி எபிசோடோட அடுத்த ப்ரோமோவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து பொன்னம்பலம் பாலாஜியை பார்த்து கரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வினா வந்து நீ வந்து அவன் குப்பை போடும் போதே வந்து உனக்கு என்ன கோவம் இருந்தால் கோவத்தை வந்து அடிச்சிருக்கணுமோ இல்லை திட்டிருக்கணுமோ இல்லை பேசியிருக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும், நீ அந்த எதுவுமே பண்ணல, நீ என்ன பண்ண அப்படின்னா வந்து நான் போனதுக்கப்புறமா நான் மூஞ்சி உடச்சிருவேன், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படிங்கிற உனக்கு என்ன தோணுதோ அதை அப்போவே காமிச்சிருக்கணும். அதை காமிக்காமல் வந்து பின்னாடி நீ பேசுகிறதுல எந்த ஒரு சரியும் கிடையாது, அது நியாயமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ராயனை வந்து மும்தாஜ் கூப்பிட்டுறாங்க, கூட்டு இந்த விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கணும், காலையில் நடந்த பிரச்சனைக்கு ஆதாரம் நினைக்கிறேன், நான் பிக் பாஸ் ராணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ராயன் சொல்கிறாரு. அதுக்கு வந்து இப்படிலாம் மன்னிப்பு ஒழுங்காக கேளுங்க அப்படின்னா இல்லை நான் பிக் பாஸ் ராணிக்கிட்ட மன்னிப்பு அப்படின்னு திருப்பி சென்ட்ராயன் கேட்குறாரு. என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில, முதல்ல ரெண்டு நாள் தான் அந்த ராணி டாஸ்க் இருக்குன்னு நினச்சோம், வந்து இன்னொரு ரெண்டு நாள் கூட போகுமா இல்லை திடீர்னு மாற்றி வந்து பாலாஜி திடீர்னு ராஜா மாதிரி ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி ஆகினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பிக் பாஸ் போகிற போக்க பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருங்கிறதையும் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரி இன்னும் பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.